உங்களோட பிரச்சனை எனக்கு தெள்ள தெளிவாவே புரியுது. இங்க ஒரு பிரச்சனை முளைக்குதுன்னா அதுக்கான தீர்வும் கண்டிப்பா கூடவே முளைக்கும். உங்களோட இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒரு விடுகதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த விடுகதைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பதில் சொல்லியாகணும். என்ன சொல்றீங்க? எனக்கும் புரியல சாய். ஒரு தடவை நடந்த விஷயம் அது. ஒரு காட்டு வழியா அஞ்சு நண்பர்கள் சேர்ந்து நடந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வழி தவறி போயிட்டதா அவங்க எல்லாருமே உணர ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுல இருந்த ஒரு நண்பன் சொன்னான், நாம எல்லாரும் இப்போ வலது பக்கம் இருக்கிற வழியில தான் போகணும்னு சொன்னான். இந்த வழியில போனோம்னா காட்டை விட்டு பாதுகாப்பா போயிட முடியும்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு அவன் வலது பக்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இன்னொரு நண்பா இருக்கான்ல, அவன் நாம இப்ப இடது பக்கம்தான் போகணும்னு சொன்னானா. இந்த வழியில போனாதான் நம்ம பாதுகாப்பா காட்டை தாண்டி போக முடியும்னானா. அப்புறம் அவன் இடது திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் இவங்க வடிகட்டின முட்டாள்கள்னு மூணாவது ஆள் சொன்னான். நாம இப்ப சரியாதான் போய்கிட்டு இருக்கோம், எந்த பக்கமும் திரும்பாம இப்படியே போகலான்னு சொன்னானா. அப்படி சொல்லிட்டு அவன் நேரா எந்த பக்கமா வந்தாங்களோ அதே பக்கமா தொடர்ந்து நடந்தானா. அப்ப நாலாவது நண்பன் சொன்னான், இல்ல, நான் எந்தவித ஆபத்தையும் சந்திக்க விரும்பல. நாம எந்த வழியா நடந்து வந்தோமோ அதே வழியா திரும்பி போயிடலாம்னு சொன்னானா. ஏன்னா அந்த வழிதான் ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சுன்னு சொன்னான். அப்படி சொன்ன அந்த நாலாவது ஆள் எந்த பக்கமா அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாங்களோ அதே பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சானா. இப்ப இருக்கிறது அஞ்சாவது நண்பன். அவன் நாலு பேரு நடக்கிறதையும் உன்னிப்பா கவனிச்சான். அதுக்கப்புறமா அவன் ஒரு விஷயத்தை செஞ்சான். அதனால அவன் குறுக்கு வழிய மட்டும் பிடிக்கல, சரியான பாதையையும் அவன் தேர்ந்தெடுத்தான். சரி, இப்ப உங்களால இதுக்கு விட சொல்ல முடியுமா? அப்படி அவன் என்னதான் பண்ணிருப்பான்? நீங்க ரெண்டு பேரும் நல்லா யோசிங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். இப்ப சொல்லுங்க, விட கிடைச்சதா? குழப்பத்துக்கு தீர்வு தெரிஞ்சதா? தெரிஞ்சது சாய். அந்த அஞ்சாவது பையன் என்ன பண்ணிருப்பான்? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தாச்சு. அப்ப சொல்லுங்க, அவன் என்ன பண்ணிருப்பான்? காட்டுல இருக்கிற பெரிய மரத்து மேல ஏறி நாலா பக்கமும் பார்த்திருப்பான். அப்படி அவன் பார்க்கும்போது குறுக்கு வழியும் பாதுகாப்பான வழியும் தெரிஞ்சிருக்கும். பிரமாதம், நீ ரொம்ப சரியா சொன்ன. சரி, இந்த கதையில இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைச்சிருக்க அதை சொல். தெரியல சாய். வாங்க அதை நான் சொல்றேன். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம சங்கடமான நேரத்திலையும் பிரச்சனைகள் வரும்போதும் தைரியமா பொறுமையா யோசிச்சு செயல்படணும். நாம பிரச்சனைய தாண்டி யோசிக்கும் போதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வையும் சரியான வழியையும் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நீங்க ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்றத விட்டுட்டு உங்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தர் சொல்ற யோசனை என்னன்னு புரிஞ்சுக்க நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த நேரத்துல தான் உங்களால ஒரு சரியான முடிவையும் உங்க பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும்.
நீங்க சரியா சொன்னீங்க சாய். சாய். அதனால தான இந்த கதைய சொன்னீங்க. இல்ல. அவங்க நாலு பேரும் எந்த தப்பும் பண்ணல. நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நடந்தது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் நபர் யார் வலது பக்கம் போக ஆரம்பிச்சானோ அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேராம இருக்கலாம். அவனுக்கு குறுக்கு வழி கிடைக்காம இருக்கலாம். ஆனா வலது பக்கம் போய் அவன் ஒரு புது ஊருக்கு போயிட்டான். ஒரு புது ஊரை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இரண்டாவது நபர் அவன் இடது பக்கத்தை தேர்ந்தெடுத்தான். அப்படி போகும்போது அவன் ஒரு காட்டை தேர்ந்தெடுத்தான். இரவு ஆனதும் பாவம் அந்த காட்டுக்குள்ள அவன் தனியாவே இருந்தான். ஆனா அவனும் எதையும் இழக்கல. அந்த மாதிரி போனதால அவனுக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சது. காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டா எப்படி தனியா சமாளிக்கணுங்கிறத அவன் அங்க கத்துக்கிட்டான். அவன் தன்னையே நம்பி வாழ கத்துக்கிட்டான். இப்போ மூணாவது நபர் அவன் காட்டுல நேர் வழியில நடந்தான். அந்த மாதிரி போகும்போது அவன் சில மக்களை சந்திச்சான். அவங்களும் இவன மாதிரியே காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் அந்த பொது ஆட்களோட எப்படி ஒன்னா சேர்ந்து பழகிறது, எப்படி வேலை செய்யறதுங்கறத நல்லாவே கத்துக்கிட்டான். அவனுக்கு பொது அனுபவம் கிடைச்சது. நாலாவது நபர் அவன் தானே வந்த வழியிலேயே திரும்பி அப்படியே போயிட்டான். அப்படி போகும்போது அவன் ஒரு வீட்டை பார்த்தான். அந்த வீட்டுல இருந்தவங்க அவனை அங்கேயே தங்க சொல்லி நல்லா உபசரிச்சாங்க. அவன் இரக்கம்னா என்னன்னு கத்துக்கிட்டான். அன்பை காட்டவும் அன்பை பரிமாறவும் அவன் அங்க கத்துக்கிட்டான். அந்த வீட்டுல அவனுக்கு நிறைய புது அனுபவங்கள் கிடைச்சது. இப்ப அஞ்சாவது நபர் அவன் சரியான பாதையில போய் சரியான நேரத்துல தன்னோட லட்சியத்தையும் அடைஞ்சிட்டான். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிற விஷயம், நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே தவறா நடக்காது. நமக்கு நடக்கிறது நல்லதோ இல்ல கெட்டதோ, சரியோ இல்ல தப்போ, அது முக்கியமானது இல்ல. எது முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம லட்சியத்தை அடையறதுக்காக நாம தேர்ந்தெடுத்த வழி, எதை தேர்ந்தெடுத்து நீங்க புறப்படுறீங்களோ அங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றது முக்கியம். என்ன அனுபவம் கிடைச்சது, என்ன விஷயத்த நீங்க அடைஞ்சீங்க. ஏன்னா வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு திருப்பங்களும் நமக்கு கத்து கொடுக்கும். அதனால இப்ப நாம தான் முடிவெடுக்கணும். நமக்கு கிடைச்சதை நல்ல வழியிலையா இல்ல கெட்ட வழியில பயன்படுத்துறோமான்னு பார்க்கணும். அதனாலதான் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு கண்டிப்பா நீங்களே உடனே உணர ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? அப்ப நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாது, பொறுமையா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளும் உங்களை முன்ன விட அதிபுத்திசாலியாகும், உங்களை இன்னும் பொறுப்பா நடந்துக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில வரப்போற அனைத்து இன்னல்களையும் எதிர்த்து போராட இந்த பிரச்சனைகள் உதவியா இருக்கும். தைரியத்தை இழக்காதீங்க, பொறுமையா இருங்க.